நாய் குடத்தியை இழிவுபடுத்தி விட்டாய். எத்தனை வாட்டி போய் சொல்லுவ நாய் நாய்னு? மகனே, உங்கள் வீட்டில் அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள், அவர்களை திட்டாதே. அவங்கள பத்தி தப்பா நீ வால் போஸ் ஓட்டிருக்கிற, அத ஆள் வச்சு கிளி, இல்ல உடனே நீயே கிளிக்கிற, கிழிச்சிடுற. அவர்களை பத்தி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய், அதை உடனே வாபஸ் வாங்கிவிட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி, என் மகனு கிடைக்கணும், நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். கவலைப்படாத, கதப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான். அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. வணக்கம். யார் நீங்க? ஒண்டர்புல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா, உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இது, மகான்லாம் வந்திருக்காங்க இப்ப போய். மகான்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாங்கள் தூடலும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம், துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம். மகனே, மொட்டை மாடி எங்க இருக்கிறது? மொட்டை மாடி எதற்கு? யாகத்தை கொடுத்த வேண்டும். மொட்டை மாடியில் யாகமா? ஆமாம், அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். எது இது? கைலாசம் சுவாமி, மூணாவது மாடி மொட்டை மாடி. தாங்கள் போகலாம். சரி, வெளிவிடு. போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்க. சாரி, தீர்த்தம் தீர்ந்து விட்டது, நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன். வழிவிடுப்பா. ஜெய் ஜெகதீப். மங்களம் உண்டாகட்டும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க, சாமியார் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க. அப்படியா? ஆமா, மேல வாங்க காட்டுறேன். தியானம் பண்ண வந்திருக்காங்க சொன்னீங்களே, அவங்க ரெண்டு பேரும் எங்க? தீர்த்து தீர்ந்து போச்சு இல்ல, கொண்டாடுறதுக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க. உனக்கு கராத்தே தெரிகிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியிலிருந்து என்னை முடிச்சு குதிச்சிய, கைகார முடிஞ்சா நீ குடிச்சா ஒப்பு கொடுப்பானா? ஓய், நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம், பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டேர்னிங்ல குதிக்கணும், ரெடியாரு. இந்த ஓடுற லாரியில இருந்தா நீ குதிட்டா நான் வரல. ஜெய் ஜெகதீப். ஹை ஜெகதீப். என்னது விசில் சத்தம் கேக்குது? போலீஸ் விசில். நம்ம தான் முடிக்கிறாங்க. ஓடுற, ஓடு ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய் ஒர்க்ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி, கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் துறந்தவன். முற்றம் துறந்தவரா? அப்படின்னா என்ன? இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்தவரா? ஏய், உசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிருவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க்ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்கவும் இடம் இல்ல, இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமாரண சாமி, எங்க முதலாளி ஒரு கிரைம், ஒரு குறக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும், அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. அதான் மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது புள்ளி சொல்லி வைங்க, வச்சிருங்களா? ரொம்ப நன்றி உள்ள உலகம்டா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூரியங்கிறது பயங்கரமானது, அதை வச்சோம்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம், சத்தமும் 4 சத்தம், அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ராத்திரிக்கு வந்து உண்டுக்கு அடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் பை சிரட், அதாவது லோக்கல் சிரட். என் உடம்பு கொத்து வராது, அதனால ஃபாரின் சிரட் குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கு நினைக்கிறேன். வரைக்கும் ஓட்டிட்டு வந்த கழுதையை காணாம எங்க போச்சு? இருக்கணும்.
சாமி சாமி பூசா இருக்காரு இவர கட்ட தெரியும் சாமி சாமியோ சாமியோ யாரு நான்தா நான்தா சாமி காலையில இருந்து கழுத காணா போச்சு அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி கழுத கட்டா குட்டிச்சவரு போயா குட்டிச்சவரா குட்டிச்சவரு குட்டிச்சவரு நம்ம கழுத கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சாமியார் சொன்ன சரியா இருக்கு சாமி கழுத சாமி கழுத என்னையா கழுதங்கற நீங்க சொன்னபடி கழுத கடிச்சிருது எப்படியா கடிச்சது குட்டியவர் பக்கத்துல தான் சாமி எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில் உட்காந்துருக்கீங்க ஒண்ணும் தெரியாதவன் ஹோட்டல்ல உட்காந்துருக்கான் ஏதோ பாவம் என்னால முடிஞ்சது இந்தாங்க பரவாயில்லையே இது நல்ல தொழில் தான் போல இருக்கு கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் ஏண்டா சாமியார் வாரம்னாரு என்னடா இன்னும் வரல இப்ப வந்துடுறாருல ஒரு நல்ல வக்கீல பாக்கணும்டா எதுக்குண்ண அந்த கார் செட்டு இந்த வீடு எல்லாம் என் பேருக்கு மாத்தணும் மாத்திருவோம் பாங்க சாமி எங்க முதலாளிக்கு பிள்ளைசனை வச்சிட்டீங்களா அங்க வச்சாச்சு இனிமே இங்கதான் வைக்கணும் வைங்க வச்சிடுற இத புடிங்க இதையும் புடிங்க இதையும் புடிங்க எங்க வைக்கணும் இங்கதான் எனக்கே நீ பில்லி சுனிய வைக்கிற உனக்கு அவன் ஏண்டா வாடா எல்லாரும் ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடி போயிருங்க நான் இந்த ஒர்க்ஷாப் மூட போறேன் அண்ணா இந்த ராத்திரி ஒரு மணிக்கு நாங்க எங்க போவோம் சரி ஒன்றைக்கு போ அண்ணா எங்களை மன்னிச்சிருங்க அப்படி வாங்க வலிக்கு ஏய் இனிமே எல்லாரும் ஒழுங்கா இருப்பீங்களா ஏண்டா நீ மட்டும் ஒரு மாதிரியா முடிக்கிற சாமியார் வேஷத்துல இருக்கிற போலீஸ்ல மாட்டி விட்டுலாம்னா இன்னைக்கு தான் சாமியார் வேஷம் நாளைக்கு வேற வேஷம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா கவலையப்படாதீங்க நடக்கும் கொஞ்ச நாள்ல இன்னும் மூணே மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் வேணும்னா பாருங்க ஏண்டா எவன் எது கொடுத்தாலும் வாங்கி போட வேண்டியதானா மேல நிமிந்து பார்த்து யாரு என்ன கொடுக்கறாங்கன்னு பார்த்து போடுறா எவனால வெடிகுண்டு கொடுத்தா மூஞ்சி முகரையெல்லாம் பீஸ் பீஸா போடு என்னடா அது இப்ப நான் பெரிய ஜோசியன் ஆயிட்டேன் தெரியுமா ஜோசியன் ஆயிட்டியா என்ன தைரியத்துல நீ ஜோசி சொல்ற அதுப்பா எல்லாருக்கும் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் டைம் வச்சுதான் சொல்றேன் அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடலாம் ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் இந்த கோலத்துல அலையறோம் ஜோசியத்துல எவனுக்காவது ஏடா கூடமா சொல்லி எசுக்கு பெசுக ஆகி போச்சு இனிமே நம்ம போடுறதுக்கு வேஷமே இல்ல என்ன ஆள விடு குட் பை யோ இப்படி சொன்னா எப்படியா லேடிஸ் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் தேவியை கூட்டிட்டு வாயேன் இனிமே இந்த வேலை வேறையா ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எத்தனை வேலைடா நான் செய்யறது என் வாக்கியமா உங்ககிட்ட எழுதி கொடுத்துக்கலாம் போட்டிருக்கேன் சரி இன்னைக்கு கலெக்ஷனை என்கிட்ட கொடு ஜெய் ஜெகதீப் ஓ ரொம்ப லக்கி கேர்ள் அவ தேவி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா ஒரு மேட்டர் பேசணும் அசோக் உடம்பு சரியில்லைன்னு ஒரு கார் வந்து கூட்டு போச்சே என்னது அசோக் உடம்பு சரியில்லை போன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க அசோக் நாட்டுக்கு நல்ல பிள்ளைகள் தான் தேவை நாட்டுக்கு எடுக்கிற மோசமான பிள்ளைகள் என் மகனாயிருந்தாலும் தேவையில்லை அசோக் நீ என் மகன் அது என் மருமகன் அப்ப நானு நீயும் தான் நீயும் தான் மருமகனா மகனா சரி அண்ணன் அண்ணன் மச்சின மிஸ்டர் அசோக் மிஸ்டர் ரெங்கா நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச குற்றத்தை மறைச்சது தப்பு அதனால சட்டப்படி உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன் எனங்க நீங்க ஜெயில இருந்து வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் இது எல்லா கதையிலும் சொல்ற டயலாக் தான் அண்ணன் வேற என்ன சொல்லிட்டேன் அதனால அவனுக்கு உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டு தான் நாங்க ஜெயிலுக்கு போக போறோம் அப்பா உங்க அப்பாட்ட கொண்டு சேர்த்திடுறேன்
ஏண்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு.